ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை, இது கேட்டவரெல்லாம் பாடலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 67 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, செலக்ட் ஆகி உள்ள வந்திருக்காங்க. இதுல இருந்து நாம செலக்ட் பண்ண போறது 30 பேர் தான். வணக்கம் ஆர்சிஎன் வியூவர்ஸ், இது ஜீவன் டிரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து மிக பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை, கேட்டவரெல்லாம் பாடலாம் இந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கும். அதாவது அமுதாபவன் ஹோட்டலில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆடிஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த 450 பேர்லேருந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷனுக்கு வந்து 100 பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த 100 பேர்லேருந்து 33 பேர் தான் இப்போ செமிஃபைனலுக்கான ஆடிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. செமிஃபைனலுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம அப்துல் ஹமீத் அவர்கள் தான் வரப்போகிறாங்க. அவர் வந்து வரிகளில் ரொம்ப கிளாரிட்டி பார்ப்பார், அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி தாளம் எல்லாமே மேட்ச் ஆகணும்னு பார்ப்பாரு. கேட்டவரெல்லாம் பாடலாமோட ரொம்ப சீரியஸான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை, இது கேட்டவரெல்லாம் மழை பெய்த பூமியில் இன்று மண்வாசம், இசை மட்டுமே என்றும் எங்களின் உயிர் சுவாசம். இது ஜீவன் டிரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து வழங்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை. நேற்று ஆடிஷனில் 16 பேர் பாடினாங்க. 16 பேர்லேருந்து 5 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, 2 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் மற்றவங்க கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டலாம் ரெக்வஸ்ட் வாங்கி நான் கடைசியாக பாடுறேன் எனக்கு தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னாரு. அவரோட நிலைமை மட்டும் இல்லை, மீதி இருக்கிற 13 கண்டஸ்டன்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 17 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆவாங்க, செமிஃபைனலில் அப்துல் ஹமீத் அவர்களின் தலைமையில் எத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் போய் பாட போகிறாங்க, யாருக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான மேடை கிடைக்க போது, அந்த பிரம்மாண்டமான மேடைக்கான களத்தில் யாரோட குரல் வந்து ஒலிக்க போகுது அப்படிங்கிற தேடல் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இது ஜீவன் ட்ரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடைக்கான களம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. செமிஃபைனல்ஸில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கோட கண்டினியூஷன் இதோ உங்களுக்காக. வணக்கம், 161 கண்டஸ்டன்ட் நம்பர் பாரதி சார். வணக்கம் மேடம். செமிஃபைனல்ஸுக்கு வந்திருக்கீங்க, லாஸ்ட் ஆடிஷன் முடிச்சு பாட்டெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கான பாடலுக்கான மியூசிக் இப்போ வரப்போகுது, அதை கேட்டுட்டு அது என்ன பாட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணி பாடுங்க. வாழ்த்துக்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும்.
எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, பெண்ணை படைத்து கண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, ஹோ இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே. ரொம்ப நல்லா பாடினீங்க, வாழ்த்துக்கள். செலக்டர் நீங்க. வாழ்த்துக்கள். கண்டஸ்டன்ட் நம்பர் 161 பாரதி சார் செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் செலக்ட் ஆனது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எங்கே நிம்மதி அப்படிங்கிற தேடல் நிம்மதி கிடைச்சதா? நிச்சயமாக கிடைச்சிது. ஸோ செமிஃபைனல்ஸ்க்கு உங்களே எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? ஏன்னா அப்துல் ஹமீத் சாரோட முன்னிலையில் பாட போகிறீங்க. அவரோட முன்னால் பாடணுங்கிறது என்னோட லட்சியமே, அதனால் நிச்சயமாக ரொம்ப நல்லா பண்ணுவேன் நான். ஸோ இந்த ரவுண்டுக்கு வந்து பாடி செலக்ட் ஆனதுக்கு நன்றி, மற்றும் செமிஃபைனலுக்கான வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். கண்டஸ்டன்ட் நம்பர் 179 பிரதாப் சந்திரன் சார், செமிஃபைனல்ஸ்க்கான ஆடிஷனுக்குள்ளே உள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கான பாடல் இப்போ ஒலிக்க போகுது. ஓகே. அதை கேட்டுட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக பாடுங்க. வாழ்த்துக்கள். துள்ளி தெரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று, துள்ளி தெரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று, தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று, துள்ளி தெரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று, வெள்ளி வடிவ முகம் கொண்டு வெட்கம் கொண்டதே நின்று, வெள்ளி வடிவ முகம் கொண்டு வெட்கம் கொண்டதே நின்று, வேளில் வடித்த விழி ஒன்று மூடி கொண்டதே நின்று, வேளில் வடித்த விழி ஒன்று மூடி கொண்டதே நின்று, துள்ளி தெரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று, ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ. ரொம்ப நல்லா பாடினீங்க, கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் வராமல் நாளைக்கு அடுத்த ஆடிஷனுக்கு நீங்கள் வரும்பொழுது செலக்ஷன் இப்போ உங்களை செலக்ட் பண்ணுறோம், அப்போ வந்து கொஞ்சம் வார்த்தைகள் கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வணக்கம். கண்டஸ்டன்ட் நம்பர் 180 நந்தினி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? செகண்ட் லெவல் ஆடிஷன் முடிஞ்சு இன்றைக்கி வந்திருக்கீங்க செமிஃபைனல்ஸுக்கு போகிறதுக்காக, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? இதோ உங்களுக்கான மியூசிக் வரப்போகுது. கண்டிப்பாக மேடம். அதை கேட்டுட்டு நல்லா பாடுங்க.
கண்டுபிடிச்சு கரெக்டாக பாடுங்க. ஓகே மேம். சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சொல்லவா யாராரோ நம் சொந்தங்கள், யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ. சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. தாயழுதானே நீ வர, நீ அழுதாயே தாய் வர. தேய்பிறை காணும் வெண்ணிலா, தேய்வதும் உண்டோ என்னிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில். சாரி நந்தினி, இன்னைக்கு லிரிக்ஸும் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் சரியாக இல்லை, ஸ்ருதியும் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலை, சாரி ரிஜெக்ட் பண்ணுறோம். வணக்கம் நந்தினி. அதாவது கவிஞர் வாலி அவர்களோட ஒரு அருமையான ஒரு படைப்பு சின்னத்தாய் அவள் சாங். தளபதி படத்துலேருந்து நம்ம ரஜினி சார் நடிச்சிருப்பார். இளையராஜாவோட இசையில் வெளிவந்த ஒரு அருமையான பாடல். இருந்தாலும் சில ஒரு பிழைகள்னால இன்றைக்கி வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பயிற்சிகள் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ தூரம் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்க? உங்கள் கனவுகள் எவ்வளோ தூரம் இருந்தது? நீங்கள் இப்போ ஜட்ஜோட கமெண்ட் இப்போ வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கீங்க? என்ன பண்ணுறதுன்னு நிஜமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். பயம், ரொம்ப பயம், என்னன்னே தெரில. அதனால தான் இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கேட்டவரெல்லாம் பாடலாம் பயணத்தில் உங்களால் தொடர முடியாது. ஸோ இந்த கட்டத்தில் இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு செமிஃபைனலுக்கான ஆடிஷன் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. அடுத்ததாக ஒரு பெரிய மேடை ஆர்சிஎன் டிவி கண்டிப்பாக அமைச்சு தரும். அதில் வர்ற வாய்ப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு வரணும். அதற்கான முயற்சியும் பயிற்சியும் இந்த மேடையிலேருந்து வாங்கின ஃபீட்பேக்கில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுவீங்களா? பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அதற்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் ஜீவன் ட்ரஸ்டோட வாழ்த்துக்கள். நன்றி. இன்னுள்ளே இன்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், இங்கெங்கோ இங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். இன்னுள்ளே இன்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், இங்கெங்கோ இங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான்மை மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, இதுவோ மோகம். இன்னுள்ளே இன்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். கண்ணிரண்டில் நூறு வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடி இங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் மணல் பாயும். மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு எங்கினேன் நான் இன்னுள்ளே இன்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஜோதி, அந்த மெய்சிலிருக்கும் வண்ணம்னு பாடினீங்களே, அங்கேருந்து மறுபடியும் ஒரு தினம் பாடுங்க.
இன்னுள்ளே இன்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். ரொம்ப நல்லா பாடுனீங்க. செலக்டட் பாடுனீங்க காயத்ரி. ஆனால் நான் கொஞ்சம் கூட வாயை திறந்து பாடணும். பாட்டில் பாடும்போது நடுவில் எப்போவுமே ஒரு வார்த்தைக்கு நடுவில் மூச்சு எடுக்கக்கூடாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு லைன் பாடி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குக்கூ குக்கூ. குரலோடு மச்சாவங்க குழலோச போட்டி போடுதா, குக்கூ குக்கூ. அந்த மாதிரி நீங்கள் பாடும்போது வார்த்தையில் எங்கே பிரேத் மூச்சு எடுத்துக்கணுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. செலக்டட், ஆல் தி பெஸ்ட். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமாம். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமாம். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான்? இல்லை, ஊருக்காக கொடுத்தான். ரொம்ப நல்லா பண்ணீங்க செலக்டட். அடுத்த லெவலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு, ஒரு பிரம்மாண்டமான மேடை, கேட்டவரெல்லாம் பாடலாம். என் பேர் வீரராகவன். ஆர்சிஎன் டிவி நடத்தும் இந்த கேட்டவரெல்லாம் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன பாட்டு சொல்கிறீங்களோ நான் முயற்சி பண்ணி பாடுறேன். ¶¶
நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் இங்கே, கண்டவுடன் நீ எங்கே நான் அங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. லிரிக்ஸில் ப்ராப்ளம் இருந்தது நீங்கள் பாடும்போது, அதனால் உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறோம், திருப்பி பார்க்கலாம். பாடுகிறேன் நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும். கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே கனிந்து வரும், புது வருடம் புதிய பாட்டிலே. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும். மாதா கோயில் மணியோசை நம்மை போற்றும் அருளோசை, தேவா நீயும் வா. உருகும் மெழுகில் ஒளியுண்டு, ஒளியின் நிழலில் உறவுண்டு, உயிரே நெருங்கி வா. வருங்காலம் பொன்னாக வாழ்நாளில் ஒன்றாக, எதிர்பார்க்கும் நேரத்தில் என்னை தேடி வாராயோ. நெஞ்சே என்னிடம் நினைவோ உன்னிடம், நெஞ்சே என்னிடம் நினைவோ உன்னிடம். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும், உன் நினைவில். நல்லா பாடினீங்க. அப்துல் ஹமீத் வரும்போது வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, செலக்ட் பண்ணிடுறது. ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு, ஒரு பிரம்மாண்டமான மேடை, கேட்டவரெல்லாம் பாடலாம். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீ தான் அம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீ தான் அம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நச்சத் திறம், யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. நல்லா பாடுனீங்க சார். ஆனால் அதை பாடும்போது எங்கே மூச்சு விடுறதுங்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வார்த்தைகளுக்கு நடுவில் மூச்சு விடாமல் செலக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டைமுக்கு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் கூட நீங்கள் லிரிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு அந்த ஸ்டான்சாஸ் பாடும்போது அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது, அதனால் உங்களை வெயிட் லிஸ்ட்டில் வைக்கிறோம். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு, ஒரு பிரம்மாண்டமான மேடை, கேட்டவரெல்லாம் பாடலாம். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, நாணம் கொண்டதோ ஏன் ஏன் ஏன். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது, ஜவ்வாது பெண்ணானதோ, ரெண்டு செம்மீன்கள் கண்ணானதோ, பன்னீரில் ஒன்னானதோ, பாசபந்தங்கள் உண்டானதோ, என்ன சொல்வதோ மயக்கம் அல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கம் அல்லவோ, என்ன சொல்வதோ மயக்கம் அல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கம் அல்லவோ, தள்ளாடும் தேகங்களே கோயில் தெப்பங்கள் போலாடுமே, சத்தமின்றி முத்தமிட்டதும் கும்மாளந்தான் வா வா வா. புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. சமீமா நல்லா பாடியிருக்கீங்களா? ரொம்ப நல்லா பாடினீங்க. செலக்டர்
பழங்களில் அவள் வசந்தம், களைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு, ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், களைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். சாரி சார், உங்கள் வார்த்தைகளோட உச்சரிப்பெல்லாம் ரொம்ப கிளியராக இல்லை, அதனால் ரிஜெக்ட் பண்ணுறோம் உங்களை. ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு, ஒரு பிரம்மாண்டமான மேடை, கேட்டவரெல்லாம் பாடலாம். வணக்கம் சூர்யா. வணக்கம் மேடம். எல்லாரும் உங்களுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாரும் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு கடைசியில் பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தோம். தொண்டை சரியாயிடுச்சா இப்போ பாடுறதுக்கு? பாடலாங்க மேடம், ஓரளவு பரவாயில்ல, பாடுறேங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, பாடலாம் நீங்கள். நன்றிங்க மேடம். மலையோரம் வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு, கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு, கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு, கேக்குதா கேக்குதா. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொட ஆகாத ஆனா. உள்மூச்சு வாங்கினேனே, உள்மீது தூங்கினேனே, இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவனாலும் தேடும் வானம் நான். சாரி சூர்யா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ருதியில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, தாளம் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நாளைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாடும்போது அந்த ப்ராப்ளம் வரும், அதனால் ரிஜெக்ட் பண்ணுறோம். சாரி. வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா, மலர் கொல்ல வந்த தலைவாவா, மனம் கொல்ல வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கலையேவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே, கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா, ஆடை கட்டிய ரதமே ரதமே, அருகில் அருகில் நான் வரவா,
அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. சாரி, இன்னைக்கு நீங்கள் வந்து எடுத்த பாட்டை கொஞ்சம் சரியாக பாடலை, அதனால் உங்களை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுறோம். கேட்டவரெல்லாம் பாடலாம். செமிஃபைனலுக்கான ஆடிஷன் இப்போ கடைசி கட்டத்தில் வந்து நின்றுருக்கு. இருந்தாலும் பார்த்தா எப்படி இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த தடவை வேணாம் அப்படின்னு நினச்சாலும் ஒரு நாலு போட்டியாளர்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் போட்டியாளர்கள் கொண்டு வந்து ஜட்ஜை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நாலு போட்டியாளர்கள் இருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார அவங்களோட திறமையை அந்த களத்துக்கு வந்து நிரூபித்து காமிக்கணும். அந்த திறமையை பெஸ்ட்டாக யார் காமிக்கிறாங்களோ அவங்க தான் செலக்டட் ஃபார் செமிஃபைனல். அப்துல் ஹமீத் அவர்களோட முன்னிலையில் நடக்க போகிற செமிஃபைனலில் செலக்ட் ஆக போகிறாங்க. நாலு கண்டஸ்டண்ட்டில் இந்த பயணத்தை தொடர்றது எத்தனை கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியல. எத்தனை கண்டஸ்டன்ஸ் இந்த பயணத்துலேருந்து பாதியிலே விடைபெற போகிறாங்க அப்படின்னு தெரியல. ரிஜெக்டட் ஆனவங்களோடய அவங்களும் போய் சேருவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த களத்தில் போட்டியாளர்கள் நேருக்கு நேராக மோத போகிறாங்க. அவங்க கொடுத்துற ஒரு நிமிஷத்தில் அவங்களோட திறமையை நிரூபித்து காமிக்க போகிறாங்க. இது ஜீவன் ட்ரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து வழங்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை. கேட்டவரெல்லாம் பாடலாம். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன். மானம் என்ற பொருள் காக்க மனக்கதவை மூடி வைத்தேன். நான்கு பக்கம் திறந்து கொண்டால் நான் அதற்கு என்ன செய்வேன், நான் அதற்கு என்ன செய்வேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். ஆர ஸ்ருதி அந்த அன்னையன்பே அதற்கேற்றலயமிந்தன் தந்தையன்பே. ஸ்ருதிலயத்தில் கண்ணை சுற்றும் ஸ்வரங்களெல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். திறந்த கதவு என்றும் மூடாது இந்த சிறந்த இசை விருந்து குறையாது. இது போல் இன்பம் எது சொல் கண்ணே பாமாரே கரி கரி கணிதனி பாமாரே கரி கரி கணிதனி ரிரிரி கரி க மக மத மத நிசா நிரிச நினிசா சாச நிரிச நிதனி நீ நீ தச நித மத சாச நிரிச நித நீ நீ தச நித. கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா, உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா. கண்படுமே பிற கண்படுமே நீ வெளியே வரலாமா, உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா. புண்படுமே புண்படுமே புன்னகை செய்யலாமா, பூமியிலே தேவியை போல் ஊர்வலம் வரலாமா.
கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா? உன் கட்டழகான மேனியை ஊரார் கண்ணுக்கு தரலாமா? தீயில்லை புகையில்லை ஒரு வேள்வி செய்கிறாய் விழியிலே, நூலில்லை தரியில்லை ஒரு காதல் நெய்கிறாய் மனதிலே, பூவில்லை மடலில்லை புது தேனை பெய்கிறாய் உயிரிலே. என்னை உன்னிடம் இழக்கிறேன், இருந்தும் இல்லையாயிருக்கிறேன், முன்னும் பின்னும் சின்னம் வைப்பேன் சின்ன சின்னதாய். ஓ விழையாய் தந்தேனே என்னை, ஓ வாங்கி கொண்டேனே உன்னை, ஓ வெயிட்டிங் லிஸ்ட் நாலு கண்டஸ்டன்ட்ஸும் பாடிருக்காங்க. இருந்தாலும் செமிஃபைனலுக்கு உள்ளே போக போகிற கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸோடு இருக்கிறோம். இந்த நாலு கண்டஸ்ட்லேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஜட்ஜஸோட டெசிஷன் படி இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து யாரோ ஒருத்தங்க தான் செமிஃபைனலுக்கு உள்ளே நுழைய போகிறீங்க. அந்த ஒருத்தங்க யார் அப்படின்னா, ஜட்ஜஸ் ஜட்ஜ் என்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த ஒருத்தங்க யார் அப்படின்னா, அந்த செமிஃபைனலுக்கான ஆடிஷன் அப்துல் ஹமீத் அவர்களின் தலைமையில் நடக்க போகிற செமிஃபைனலுக்கான ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கிற கண்டஸ்டன்ட். இந்த களத்திலிருந்து செமிஃபைனலுக்கான களத்துக்கு போகிற அந்த கண்டஸ்டன்ட்டுடைய பெயர், நாலு பேர்லேருந்து ஒருத்தங்க போகிறாங்க, அவர்களுடைய பெயர் வீரராகவன் அவர்கள். இந்த செமிஃபைனல் களத்திலிருந்து வீரராகவன் சார், இங்கே செமிஃபைனலுக்கான ஆடிஷன்லேருந்து செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்கீங்க. இருந்தாலும் மற்ற மூணு கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட பயணத்தை இதிலேருந்து தொடர முடியாது, அதுவும் ஒரு வருத்தமான விஷயம்தான். கிட்டத்தட்ட அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பயணத்தில் வந்துட்டுருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்க கமிட் பண்ண மிஸ்டேக்ஸ்னால அவங்க ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். இருந்தாலும் இன்னொரு பெரிய மேடையில் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு அமைய வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். வீரராகவன் சார் கிளம்பி வந்துடுங்க, அப்துல் ஹமீத் அவர்களின் முன்னிலையில் நடக்க போகும் செமிஃபைனலுக்காக வாழ்த்துக்கள். ஸோ வணக்கம் நேர்களே, அதாவது நாலு வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க, மறுபடியும் மூணு வெயிட்டிங் லிஸ்ட் ஆட்களுமே வந்து நம்ம ஜட்ஜஸ் அப்ரோச் பண்ணி அவங்க என்னென்ன பாடல் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. கேட்டவரெல்லாம் பாடலாம் மேலையில், இது வந்து ஒரு குரூஷியலான ஒரு டைமாக இருக்கும். இந்த மூணு பேர்லேருந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகி உள்ள செமிஃபைனல்ஸ்குள்ளார போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு முடிவாக இருந்தாலும், இந்த மூணு பேர்த்துக்கு மட்டும் இல்லை பார்த்துருக்க உங்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு முடிவான ஒரு கட்டத்தில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த களத்திலிருந்து அந்த மேடைக்கு போக போகிறது யார் யார்? ஸோ இருந்தாலும் சில தவறுகள் செஞ்சிருச்சா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நல்லா கொடுப்போம், பாடுவோம். ஸோ இப்போ செஞ்ச தவறுகள் எல்லாமே திருத்தப்படுமா? திருத்திக்கோங்க, கண்டிப்பாக திருத்திக்கோங்க.
கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். என்னென்ன தப்பு செஞ்சோமோ அதை செய்யாமல் அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக அதை திருத்தி செய்வோம். வழி சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். கண்டிப்பாக அதை திருத்தி கண்டிப்பாக மேலே வருவோம் நம்பிக்கை இருக்குது. ஜட்ஜஸ் வந்து லிரிக்ஸ் தப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் அடுத்த தடவை அது கன்ஃபார்ம் நல்லா திருத்திப்பேன். இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சா. இந்த மூணு பேர்லேருந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகி உள்ளே போக போகிறாங்க அப்படின்னா, இந்த களத்திலிருந்து அந்த செமிஃபைனல் அப்துல் ஹமீத் அவர்களின் முன்னிலையில் போக போகிறவங்க இந்த மூணு பேர்தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ மூணு பேருமே உள்ளே போகிறீங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன இருந்தது அப்படின்னா, பாடல் நீங்கள் அரங்கேற்றப்ப உங்களுக்கு உள்ளார இருக்க சிறிய பதட்டமும் உங்களுக்குள்ளார இருக்க அந்த சில விஷயங்கள் மட்டும்தான் அன்றைக்கி நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் உங்களை தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக செமிஃபைனலில் நீங்கள் எல்லாருமே அப்துல் ஹமீத் அவர்களோட முன்னிலையில் பாடுறப்ப எல்லாத்தையும் திருத்திட்டு பாடுவீங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு நீங்கள் பாடின ரவுண்ட்ஸில் எப்படிலாம் பாடியிருக்கீங்க அப்படிங்கிறதுலும் ஒரு கன்சிடரேஷன் வச்சு தான் செமிஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் கண்டிப்பாக இதை தவறாமல் நல்ல வழியில் பயன்படுத்தி நல்லா பாடுவேங்க சார். கண்டிப்பாக எல்லோரும் வந்து நல்ல வழியில் பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் இருக்குது, ஒரு வசனம் பேசினார்ல அதை வச்சே கண்டினியூ பண்ணலாம். என்ன ஃபீல் பண்ணுறீங்க சுரேஷ்? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு நான் நிறைய காம்படிஷன்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு காம்படிஷனே எனக்கு தோல்வியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் என்னென்ன தப்பு செய்கிறனோ அதை அப்பப்போவே திருத்தி திருத்தி தான் கண்டிப்பாக சக்ஸஸ் வந்ததுக்கு காரணமே. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சார். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ அதை திருத்தி கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் சார். அது வாலி சொல்லியிருக்கிறது உண்மை சார். அவர் சொன்னது கண்டிப்பாக உண்மை சார். மிஸ்டேக்ஸ் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சார். எங்களோட இளைஞர்களுக்கு அவர் ஒரு ஊந்துகோலாக இருந்துட்டு தான் போயிருக்காரு சார். கண்டிப்பாக நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் சினி ஃபீல்டில் கண்டிப்பாக பெரியாலாக வருவோன்னு எங்களுக்கு நம்பி இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வாலி வந்து மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்துல் ஹமீத் இன்னொன்று சொல்லியிருக்காரு, மிஸ்டேக் வில் நாட் பி த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஆல்வேஸ் அப்படின்னு. அதாவது அதையும் ஒன்று மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து அந்த களத்தில் உங்களோட முழு திறமையும் நீங்கள் அதை வெளியில் கொண்டாங்க, அதுதான் வந்து அந்த களத்துக்கான வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறான். சொல்லுங்கள். லிரிக்ஸ் மட்டும்தான் தப்பாக இருந்ததுன்னு நினச்சேன். நான் கன்ஃபார்ம் அடுத்த தடவை லிரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக பாடி ஸ்ருதியோடு பாடி வின் பண்ணுவேன். எல்லாருமே செலக்ட் ஆகிருக்காங்க அந்த சந்தோஷத்துடன். ஜீவன் ட்ரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து வழங்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடைக்கான களம் அடுத்தது செமிஃபைனலாக தான் இருக்க போது. இன்னொரு ஒரு ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குள்ளாரையும் போட்டி நடக்க போது நாளை, அதுவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயலட்சுமி மேம், ஜட்ஜ் மேம், அவங்ககிட்டிருந்தும் ஒரு பாய் வாங்கிக்கிறேன், என்னோட பாயும் சேர்த்துக்கோங்க. ஜீவன் ட்ரஸ்டின் நிதி உதவிக்காக ஆர்சிஎன் டிவி மற்றும் அருண் கிரியேஷன்ஸ் இணைந்து மிகப்பெருமையுடன் வழங்கும் ஒரு புகழ் ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான மேடை. இது கேட்டவரெல்லாம் பாடலாம்.